வெல்கம் டு பியோர் ஸ்டுடியோஸ் கிராஸ் கன்சிவைஸ் இது பதிவு பண்ணி ஆகணும் நல்லா போலீஸ் எடுத்துக்குவாரு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த எபிசோட் ஆஃப் ஐபிஎல் இது ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து போன வீடியோ அதான் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த மெயின் டீம்ஸ் பற்றி பார்த்தோம், அந்த ஃபோர் டீம் சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் மும்பை. ஆக்சுவலாக ஃபேன் பேஸ் அதிகாரி டீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த டீம். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் ஒரு பர்ஃபார்மிங் நார்மல் பர்ஃபார்மிங் டீம்ஸ் பார்ப்போம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல் சரியா வந்த எஸ்ஆர்எஸ் பத்தி பார்ப்போம். சோ ஓகே, எஸ்ஆர்எஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் யாரு? என்னோட ரிட்டென்ஷன் என்னோட ரிட்டென்ஷன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் தான் போடுவேன். அதே மாதிரி இதுல கேப்டன் பேட் கமிங்ஸ் தான் போடுவேன். அப்கோர்ஸ் வின்னிங் மோடி கேப்டன். அத பேஸ் பண்ணி தான் காவியா அவங்க அந்த பிரான்சைஸ் எடுத்தாங்க. பரவாயில்ல, தலையை வந்து ஃபைனல் சரி கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் வரல, கடைசியா டேவிட் வாரர் இருக்கும் போது தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. பேட் கமிங்ஸ் தான் எனக்கு திருப்பி அவங்க போவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. ஆமாம், ஏன்னா பேட் நானும் பேட் கமிஷன் இருப்பேன். ஏன்னா அவர் லாஸ்ட் டைம் பார்த்தா பேட்டிங்கும் நல்லா விளையாடுனாரு. சொல்ல போனால் லாஸ்ட்ல கொண்டு தான் வருவார், ஒரு 10 பால்ஸ் அளவுக்கு கண்டிப்பாக 20 ரன்ஸ் அடிச்சு போவார். அந்த பவுலிங்கும் சரி, கேப்டன்ஷிப்பும் சரி, கேப்டன்ஷிப்னா கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரெஸிவ் ஆனது அந்த கேப்டன்ஷிப்பும் சரி, அந்த பவுலிங் அந்த நல்லா அந்த ஸ்லோ கட்டர் ஆஸ்திரேலியாவே ஸ்பீட். ஆனால் அந்த பேட் கமிஷ் கிட்ட மட்டும் நம்ம எதிர்பார்க்கறது வந்து அந்த ஸ்லோ கட்டர்ஸ். அதில் நம்ம இந்தியா ரொம்ப யூஸ் ஆச்சு. அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அந்த பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் ஒரு பால் வந்து பேசுவாரு, சரியா போடலாமா போட்டாங்க ஒரு மாதிரி அந்த ஒரு இன்டென்ஷன் தெரிஞ்சது, கிளியர் இன்டென்ஷன் தெரிஞ்சது, ஒரு இன்டென்ட் அது அப்படியே கிளியரா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சரி, விக்கெட்டா இருந்தாலும் சரி, பவுலிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கணும் பார்ப்பாங்க. பேட்டிங் வந்து சும்மா அடிச்சு தோறிட்டாங்க. எல்லா ஸ்கோரையும் அடிச்சது எஸ்ஆர்எஸ், எல்லா தடையும் வந்து மினிமம் 200 மேலாம் அடிச்சாங்க. அந்த மாதிரி அந்த கோர் அந்த இன்டர்னை கொண்டு வந்தது வந்து பேட் கமிட்ஸ் தான். அவங்க ஃபர்ஸ்டே அந்த பேட்டிலே கொடுத்துறாங்க, இன்டர்ன் வந்து என்னவா எப்படி இருந்தாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, இன்டென்ட் வந்து எப்பயுமே மாறாதுன்னு சொன்னாங்க. ஃபைனலில் மட்டும் கொஞ்சம் அந்த சேப்பாக் வச்சுனால கொஞ்சம் அந்த பவுன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட் என்ன வந்து நல்லா தான் இருந்தது. ஓகே, செகண்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் வந்து என் டீமில் வந்து அக்ஷய் சர்மா 14 crores நான் ரீட்டைன் பண்ணுறேன். 14 crores போகிறான்னு தெரியல. ஸோ என்ன டிராவிஸ் ஹெட் செகண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு ஆக்ஷன் போனால் கண்டிப்பாக 14 crores மேலே போகும். ஆக்ஷன் போனா கன்ஃபார்ம் போகணும், ஏன்னா வந்து இந்தியானாலே டிராவல் சைடு தான். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் ஆக்ஷன் போனா அதிக சான்ஸ் இருக்கு, ஏன்னா வந்து போன வருஷம் ஒரு வெள்ளாண்ட இம்பாக்ட். அது மாதிரி ஃபர்ஸ்ட் பால் ஒன்ல இருந்து அடிக்கிறது, அவரும் அந்த ஹெட்டு மட்டும் தான் அடிச்சாங்களே, பாக்கிறம்னா அடிக்கவே இல்லை. எனக்கு உண்மையா ஓப்பனா சொல்ல போனா எஸ்ஆர்எச் போன்ற எல்லா ஸ்கோர் மேட்ச் அடிச்சது காரணமே ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்ல மட்டும் தான். அதே மாதிரி தேர்ட் ரிட்டன்ஷன் வந்து நான் வந்து டிராவல் செட்டை சூஸ் பண்றேன். 11 18 crores கமெண்ட்ரினா பார்க்கும் போது சீக்கிரமா முடிக்க பாத்தீங்களா கிளாஸ் தான் சொல்லும் போது எனக்குன்னா ஒரு மேட் இருந்துச்சு. சரி, காட் கேஸ் அட்டிக் பண்ணியாங்கள தலைவன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தான். அப்புறம் நான் வந்து இவங்களும் 4 ரிட்டன்ஸ்னா போவாங்கன்னு எனக்கு தோணுது, ஏன்னா வந்து இதுக்கு கூட சொல்லிக்கிற மாதிரி வேற யாருமே இல்லை. பவுலர்ஸ்னா வந்து நட்ராஜனா இருந்தாலும் சரி, நட்ராஜனும் போவாங்க எனக்கு நான் சொல்ல போனா ஐடம் மாக்கிறோம் இந்த தடவை விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் டைமே அவரை
ஒண்ணுமே பண்ணல. அதுவும் இல்லாம இப்ப ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சுத்தமாவே அடிக்கல, பால் பேட்லயே படல, முன்னாடி இந்த மாக்கிற மாதிரி இல்ல. நான் வந்து ஆர்டிஎம் சூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நிதிஷ் ரெட்டி தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு அன்கேப் பிளேயர், மேபி ஒரு அன்கேப் பிளேயரா கூட சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அவங்க திருப்பி ஒரு 11 கோடி கொடுப்பாங்க, எனக்கு 14 கொடுத்து நித்தி ஸ்டடிக்கு போகலான்னு தெரியல. அதே மாதிரி சொல்லிக்கிற மாதிரி அங்க அன்கா அந்த அன்கேப் பிளேயரும் அங்க யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து இந்த 4-4 ரிட்டன்ஷன் ஒண்ணா போவாங்க, ஆர்டிஎம் கார்டு சூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு அவங்க ரிட்டன்ஷன் பண்ண எல்லாருமே 4 பேருமே வந்து கேபிட்டல் பிளேயர்ஸ். ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டீம் பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து போன வருஷம் அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஷிப் வாங்கினேன் கேகேஆர் பத்தி நான் கம்பீர் நினைக்கிறேன் சொன்னாங்க எனக்கு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஸ்டார்க், நரேன், தருண் சக்கரவர்த்தி, அவங்க எப்ப போட்டு நல்லா தான் போட்டுருப்பாங்க. என்ன பிளேயர்ஸ் வச்சிருந்தாலும் நீ எடுத்தவனே வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்டார்க் கொடுத்துட்டு, அடுத்த 2 ஓவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ஓவர் ஸ்டார்க் கொடுத்துட்டு, அப்புறம் திருப்பி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஸ்டார்க் கொடுத்தனா கடைசில யார் போடுவா? சரி, இப்போ வந்து நீ சுனில் நாராயண சில அவங்க வந்து ஓபனிங்கும் பண்ணுவாங்க சில மேட்ச்ல. அது யாரு கேப்டன் டிசிஷன் இல்ல, அது கம்பீர் டிசிஷன். ஏன்னா கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய திருப்பி ஓபனிங் கொண்டு வந்தாங்க. கம்பீர் கோச்சா இல்ல, கோச் அஃப்கோர்ஸ் கோச் வந்து சொல்லுவாங்க, ஆனா கேப்டன் கேப்டன் கிட்டையும் கேட்டுக்கலாம், கோச் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அது அங்க யார் பவர்ஃபுல்லா இல்ல, கம்பீர் பவர்ஃபுல்லா இல்ல ஐயர் பவர்ஃபுல்லா? ஐயர் கம்பீர் பவர்ஃபுல் தான், ஆனா வந்து இருந்தாலும் கம்பீர் சேஷா கிட்ட சொல்லிட்டுதான் எதுவா இருந்தாலும் மாத்த முடியும். சரி, அதை விடுங்க. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் பார்த்தா சேஷா தான் கேப்டன். எனக்கு வந்து தலைவர் வந்து ஒரு ஆடிட்டர், அதுவும் இல்லாமல் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர் வேற, அதனால கொஞ்சம் எடுப்பாங்க. 14 கோடி கொடுத்து எடுக்கிறது ஒர்த் தான்.
எனக்கு செகண்ட் வந்து ஆண்ட்ரே ரசல்னு தோணுது. ஏன்னா ரிங்கு சிங் நல்ல பிளேயர் தான், பட் ஆண்ட்ரே ரசலும் அவருக்கு ஏற்ற அவரோட நல்ல பினிஷர்னே சொல்லலாம். பினிஷர் மட்டும் இல்லாமல் நாலு ஓவர் கண்டிப்பாக போலிங் போடுவார், டெட் ஓவரில் போலிங் போடுற கேப்பபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக போன வருஷம் அதுவும் ஆண்ட்ரே ரசல் பழைய ஃபார்முக்கு வந்த மாதிரி போன வருஷம் நல்லா அடித்தான். என்னோட அஃப்கோர்ஸ் என்னோட தேர்ட் ரிட்டன்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ரே ரசல் தான். ஏன்னா அந்த ஆண்ட்ரே ரசல் மாதிரி போலிங்கும் போட முடியும், அந்த யாக்கர்ஸ் நெயில் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர் அதுவும் இருக்க முடியும். அதனால வந்து அவங்களுக்கு பேட்டிங்கும் கிடைக்குது போலிங்கும் கிடைக்குது. அதனால வந்து என்னோட அஃப்கோர்ஸ் தேர்ட் ரிட்டன்ஷனாக வந்து தலைவனாக சூஸ் பண்ணேன் ஆண்ட்ரே ரசல். எனக்கு தேர்ட் ரிங்கு சிங், ஏன்னா ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ரே ரசல் ஒரு ஸ்டெப் அகைடாக இருக்கார், ஏன்னா ஒரு போலிங் கேப்பபிலிட்டி இருந்தாலையும். ஸோ செகண்ட் ஆண்ட்ரே ரசல், தேர்ட் ரிங்கு சிங். என்னோட ஃபோர்த் ரிட்டன்ஷன் அஃப்கோர்ஸ் நான் வந்து 18 crore ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்துனா சொல்லுவேன். அது நம்ம தலைவர் ஸ்டார்க் ஆக மட்டும்தான் முடியும். ஸ்டார்க் வந்து இனிஷியலாக வந்து அவர் நல்லா ஸ்விம் பண்ணலானோ அவன் அந்த ஃபைனலில் போட்டதுக்காகவே அவனுக்கு ஒர்த்து கொடுக்கலாம். அந்த ஃபைனலில் அவன் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்ததாலனா கேகேஆர் கப்பு ஜெயிச்சது, இல்லைன்னா ஜெயிச்சதே முடியாது. அவன் மட்டும் அந்த விக்கெட் எடுக்கணும்னா அபிஷேக் சர்மா செட்டில் இருப்பான், டிராவல் செட் செட்டில் இருப்பான், அப்போ என்ன ஆயிடுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபைனலில் நல்லா போட்டார், பட் அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே 50 ரன் தந்தார். வருண் சக்கரவர்த்தி வேற திருப்பி இந்தியன் T20 சைடுல வேற வந்திருக்கான். அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஆர்டிஎம் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஷுவரா வருண் சக்கரவர்த்தி போவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்டீஃப் பீட்டர் வேற, அதுவும் இல்லாமல் கொல்கட்டா கிரவுண்ட்ல அவங்க சூட்டபிள் ஆயிடுச்சு. ஏன்னா சுனில் நாராயணன் வந்து விடுவாங்கன்னா எனக்கு தோணுது. சுனில் நாராயண் அவ்வளோதான், அவங்க வயசாயிடுச்சு. சுனில் நாராயண் வந்து பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு எல்லா மேட்சும் அடிப்பான், திடீர்னு விட்டுருவான். அந்த ரசல் மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை, அந்த அளவுக்கு சுனில் நாராயண் பவுலிங் மட்டுமே எடுக்கலாம், ஒரு பேட்டிங்னு ஒரு ஆடட் ஃபியூச்சர் தான் அது. ஸோ கண்டிப்பாக பவுலிங் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பின்னர்னு பார்த்தா சுனில் நாராயண் தான். அவருக்கு வேறு யாரும் நல்லா போடுறது பார்த்ததில்லை. ஸோ சுனில் நாராயண் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஆண்ட்ரே ரசல், தேர்ட் ரிங்கு சிங், அண்ட் ஃபோர்த் வந்து அன்கேப் பிளேயரா ரகுவன்சியை பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு ஆர்டிஎம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நரேன் வருண் காம்போ செமையாக இருந்தது, ஸ்பின்னர் காம்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வருண், செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த நித்திஷ்ரானா மேட்ச் ஆடிக்காரா இந்தியன் டீம், இந்தியன் சைடில் நான் ஆடிருக்கேன், ஸ்ரீலங்கா கூட ஆடிருக்கேன், அது அதான் தெரியல. மேபி வந்து சர்மா கூட எடுக்கலாம், சுரேஷ் சர்மா எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு கேபிள் பிளேயராக இருந்தால் தலைவனை மட்டும் எடுப்பாங்க, வருண் சக்கரவர்த்தி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அக்ஷித் ராணா வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் எப்படி, அவர் மேட்சஸ் ஆட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, இப்போ நான் வந்து ஃபைனல் இல்லை, நான் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் பற்றி பார்த்தோன்னா அக்ஷித் ராணா வந்து கேப் வாங்க, ஆனால் ஸ்குவாட்ல இருந்துருக்காரு, ஆனால் வந்து கேப் இந்தியன் டீம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணல. அது இப்படி பார்க்கும்போது அக்ஷித் ராணா வந்து அன்கேப் பிளேயராக எடுக்க ஆர்டிஎம் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அக்ஷித் ராணா வந்து போலிங் செம்மையாக போட்டார் போன வருஷம், அது கம்பீர் இருக்கும்போது அந்த பிஸ்ஸா இருக்கானாலும் சரி, பிஸ்ஸா அதான் அந்த ஃபிளையிங் கிஸ் கொடுத்தாரு, அது கூட வந்து ஃபைன் தான் வாங்கினாரு. ஆனால் திருப்பி வந்து இல்லை திருப்பி வந்து கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபிளையிங் கிஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எதுவும் கேட்க முடியாது மேட்சே இல்லை. அப்போ இப்போ ஃபைனல் லிஸ்ட் சொல்ல போனால் என்னோட லிஸ்ட் படி என்னோட பிக்கப் என்னன்னா மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஸ்னா ஸ்டேஷன் எடுக்கும் எடுப்பாங்க 18 crore. அப்புறம் வந்து செகண்ட் ரிட்டன்ஸ்னா வந்து ரிங்கு சிங்காக எடுப்பாங்க, தேர்ட் ரிட்டன்ஸ் வந்து ஆண்ட்ரே ரசலாக எடுப்பாங்க, ஃபோர்த் வந்து மிக்கில் ஸ்டாக்காக எடுப்பாங்க. ஓகேவா, ஆர்டிஎம்க்கு பார்த்தா ரெண்டு பிளேயர் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப்டனாக எடுத்தாங்கன்னா வந்து வருண் சக்கரவர்த்தி எடுப்பாங்க, அன்கேப்டு பார்த்தா வந்து கலைவனாக எடுப்பாங்க, அக்ஷத்ராவாக எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ என் லிஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நரேன், செகண்டு ஆண்ட்ரே ரசல், தேர்டு ரிங்கு சிங், ஃபோர்த்து வந்து அன்கேப்டு அக்ஷத்ராவாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நாலு ரிட்டர்ன்ஸ் தான்.
அந்த 18 க்ரோஸ் 14 க்ரோஸ் கொடுத்து திருப்பி யாரும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஎம் ரெண்டு பேர்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் ஸ்டார். இதுதான் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டீம் பத்தி பார்க்க போறது வந்து எல்எஸ்டி. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த போது நல்லா தான் ஆனாங்க, பிளே ஆஃப்ல வந்தாங்க. போன வருஷம் வரல, அன்பார்ச்சுனேட்டா வர முடியல, பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து கம்பீர் இருந்த போது அந்த சான்ஸ் பிளே ஆஃப் குள்ள வந்தாங்க, கடைசியா வந்து சோக் ஆயிட்டாங்க. ஆர்சிபி கூட தான் சோக் ஆனாங்க. ஆமா, அது கூட சோக் ஆயிட்டாங்க. சரி, ஆர்சிபி வந்து எல்லா மேட்சும் அடிக்கிறாங்க, கடைசியா வந்து சோக் ஆயிருங்க. பாவம் எல்எஸ்டி ஓட்டுனா கூட அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ பார்க்க போற டீம் வந்து எல்எஸ்டியில ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா வந்து நான் அஃப்கோர்ஸ் கேப்டனை வந்து ரிட்டென்ஷன் பண்ணுவேன். 18 கோடிக்கு கேஎல் ராகுல் செய்வேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா நான் வந்து கேஎல் ராகுல் தான் சாய்ஸ் பண்ணுவேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தா நிக்கலஸ் போறாங்க. ஏன்னா அவரு இப்ப இருக்கிற கிளாஸ்ன் மாதிரி ஒரு லெவல்ல இருக்காரு. எல்லா லீக்லயும் அவரு செம்மையா அடிக்கிறாரு. எல்லா லீக்லயும் அதிகமா அதிக பிரைஸ்ல போறது நிக்கலஸ் போறாங்க தான். சோ கண்டிப்பா இதை விட்டாலும் 18 க்ரோஸ் மேல போவாரு. சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, என்னோட செகண்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 14 க்ரோஸ்க்கு வந்து நிக்கலஸ் போரான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, கோடிக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரு அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாரு அந்த ஸ்பீட் போலிங் சரி. மத்தபடி இப்ப நான் வந்து தேர்ட் என்னோட மைண்ட் கார்டோ ஒரு இந்தியன் கேப்டன் அப்படி சொல்லாதீங்க. இப்ப நான் வந்துருக்கேன், மத்தபடி பார்த்தா வேற யாருமே சொல்லிக்கிற மாதிரி வேற யாருமே இல்ல. பிப்டன் டிக்டாக்னா 11 கோடி கொடுத்து எடுக்கிறது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. டேவிட் படிக்கணும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. எடுக்கவே மாட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு. கடைசியா எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தா ஆர்சிபி பண்ணா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வேற எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதால வந்து நான் வந்து தேர்ட் ரிட்டன்ஸ்னா வந்து மைங்க் அதை மட்டும் சூஸ் பண்ணேன். என்னோட எல்எஸ்டியோட எல்எஸ்டி பார்த்ததுனால 3-3 ரிட்டன்ஸ்லாம் பண்ணுவேன். அப்புறம் 3 ஆர்டிஎம் பண்ணுவேன். ஆர்டிஎம் பார்த்தானா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஎம் வந்து நான் சொல்லலை. ஸோ நீங்கள் சொல்லி நான் தேர்ட் ரிட்டன்ஸ் வந்து மைங்க் அதை தான் பண்ணுவேன். ஆனால் ஃபோர்த் ரிட்டன்ஸ் ஒரு அன்கேப் பிளேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக அது மோஸ்டின்கான பண்ணலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது. நல்லா போன வருஷமே நல்லா போட்டார். பட் இன்ஜுரி கன்சர்ன் கொஞ்சம் இருக்குது, அதனால சில மேட்ச் வரல போன வருஷம். ஸோ அது மட்டும் இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அன்கேப் பிளேயராக 4 க்ரோஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா ராசம் மட்டும் அதிகமாகவே போக வாய்ப்பு இருக்கு. என்னோட நான் வந்து 3-3 பேர் தான் ரிட்டன்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து நான் அஃப்கோர்ஸ் நான் ஆர்டிஎம்லாம் போயிருக்கேன். ஆர்டிஎம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நவீன் உள்ளக் எடுப்பாங்கன்னு தோணும். ஏன்னா வந்து அந்த பவுலிங் ஸ்விங் பவுலிங்கும் சரி நல்லா ஒரு எல்எஸ்டிக்கு சூட்ட மாதிரி சூட்டபுளாக இருக்காரு அவர். அந்த பிச்சுக்கும் சரி இதுக்கும் சரி டீமுக்கும் சரி. யாரு ஸ்ரீலங்கால ஒரு பிளேயர் கூட இருப்பாரு சமீர். அவர் தான் அடுத்தாரு. அவரும் அந்த டீம்ல அந்த அளவுக்கு இல்லை போயிட்டாரு. அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பீட் போலிங் பார்த்தா நவீன் உள்ளாக்கு ஆர்டிஎம் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஆர்டிஎம் ஃபர்ஸ்ட் பார்த்தா பிஷ்னா இது தான். ஏன்னா அவர் ஸ்பின்னர் கண்டிப்பாக எல்எஸ்சி பிச்சுலேயே நல்லா போடுவார். அது இந்தியன் பிளேயர்ல வர. ஸோ அவரை கண்டிப்பாக ஆர்டிஎம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு 14 க்ரோஸ் வரைக்கும் போகிறது நினைக்கிறேன். என்னோட செகண்ட் ஆர்டிஎம் வந்து ஒரு அன்கேப் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம முன்னாடி சொன்னீங்க சொன்ன மாதிரி தான் வந்து இவன் மோசின் கான் தான். மோசின் கான் பேர் எல்லா பேரும் கான் கான் வந்து அர்ஷத் கான் கூட இருக்காரு. அர்ஷத் கான் தான் விஜய் சித்து இல்ல முகமது அர்ஷத் கான். அவரும் பவுலிங் நல்லா தான் போட்டாரு.
அந்த அர்ஷத் கானும் இருக்காரு. ஆனா வந்து அர்ஷத் கானா மோசின் கானா பார்த்தா மோசின் கான் அந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பேஸ் இந்தியன் பிளேயர் எல்லாமே ஸ்டக் ஆகும், இந்த லெப்ட் ஆர்ம்னாலே கொஞ்சம் ஸ்டக் ஆகிற வாய்ப்பு. அதாவது வந்து செகண்ட் ஆர்டிஎம்மா வந்து மோசின் கான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நினைக்கிறேன் பண்ணுவாங்க. இதான் வந்து